ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இவங்களுக்கு உண்டான ஒரு அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது தேசிய ஊரக நலத்திட்டத்தின் கீழ் செயல்படும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள கீழே குறிப்பிடப்பட்டுள்ள மருந்து வழங்குபவர் சிகிச்சை உதவியாளர் பணியிடங்களில் தற்காலிகமாக ஈடுபடுத்த தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி அறிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பதவியின் பேர் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மருந்து வழங்குபவர் காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 420 இருக்குது. ஸோ சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 41 750 ரூபா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹைரிங் சார்ஜஸ் தினமும் 6 மணி நேரம் வாரத்தில் 6 நாட்கள் இந்த விகிதத்தில் வந்து பணியாற்றலாம். கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசால் நடத்தப்பெற்ற மருத்தாளர் பட்டாய படிப்பு சித்தா யுனானி ஆயுர்வேதா ஹோமியோபதி அல்லது ஒருங்கிணைந்த மருந்தாளர் பட்டய படிப்பு இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும்னு இருக்கிறாங்க இந்த மருந்து வழங்குபவருக்கு. சிகிச்சை உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா இதோட காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 53, 41 வந்து பார்த்திங்கன்னா 375 ரூபா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைரிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்துருக்குறாங்க. தினமும் 6 மணி நேரம் வாரத்தில் 6 நாட்கள் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. மூணாவது சிகிச்சை உதவியாளர் பெண் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 82, அதே சம்பளம் தான். கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா இன் நர்சிங் தெரபி பை டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த கல்வி தகுதி வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். குறிப்பிட்டுள்ள காலி பணியிட எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது. ஸோ இப்போ கொடுத்துருக்குற அந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாறலாம், அதே தான் வந்து இருக்கும்ன்ட்டு சொல்ல முடியாது, இன்க்ரீஸ் ஆகலாம். விண்ணப்பங்கள் மற்றும் இதர நெறிமுறைகள் மற்றும் கல்வி தகுதி வயது இதர பிறவற்றிற்கும் இந்த www.tnhealth.tn.gov.in இந்த சுகாதாரத்துறையின் வலைதள முகவரி மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் டவுன்லோடு பண்ணணும். நெக்ஸ்ட்டு பதிவிறக்கம் செய்யப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இந்த அட்ரஸ்க்கு, அதாவது சென்னை 606 அரும்பக்கம் அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகத்தில் உள்ள இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குனர் அவர்களுக்கு 15/6/2021 அன்று மாலை 5 மணிக்கு முன்னதாக கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து அந்த விண்ணப்பங்களை வந்து அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. என்றைக்கினா 15/6/2021, அதாவது அடுத்த மாதம் வரையும் டைம் இருக்குது. கால தாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணமும் கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவ்வாறு தாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் முழுமையாக நிராகரிக்கப்படும். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் மாலை, அதாவது வந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே தான் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்லேருந்து இந்த தகுதியாக இருக்கிறவங்க வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் தகுதியாக இருக்கீங்களோ இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் டவுன்லோட் செஞ்சு அதில் வந்து பூர்த்தி செஞ்சு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.